அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் ஆல் வீடியோ பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்தது 5 ரூபாய்க்கு பானிபூரி கிடைக்குதுங்க நம்ம சென்னையில். அதையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கடுத்தது சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து நைட்டு டைம் எப்படி இருக்குன்ட்டு அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப அதிகமான என்ன ஒரு நியூஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வர பாருங்கள். இப்போ வந்து பாம்பே ட்ரெண்ட்ஸ் தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து யார் கூட போனோம்னா எங்கள் அத்தை கூட தான் போனோம். குரு இருக்காங்களே, குருவுடைய மம்மி எங்கள் அத்தை, அதாவது அவங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து பாம்பே ட்ரெண்ட்ஸ் போனோம். சரி, அவங்களுக்கும் எடுத்தாங்க. அப்புறமா எங்களுக்கும் கொஞ்சம் எடுக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதனால் நாங்களும் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம். அதை வந்து இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறேன். நல்லா ஈவினிங் ஒரு டைம் போனோம். வானமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்லாவே பனி பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் வந்து பாம்பே ட்ரெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அந்த ஷாப்பில் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அதுக்கடுத்தது வீட்டில் வந்து கேஷுவலாக வந்து ட்ரெஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த கடையை போய் விசிட் பண்ணலாம். அந்த சார் சொன்னார், அது வந்து கார்னரில் இருக்கனால நல்லாவே எதுவுமே அதிகமாகலாம் விற்பனையே ஆக மாட்டேங்குது, ஸ்டாக் வந்து கொஞ்சம் தான் மேம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஷாப் வந்து எப்படி தெரியும்னா, அந்த ஹரியன் சாக்லேட் ஷாப் வந்து போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அவங்களுடைய ரிலேஷன் தான் அவங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்க. அவங்க தமிழ் மூலமாக எங்களுக்கு அவங்க தெரிஞ்சாங்க. ரொம்ப என்ன சொல்ல, இந்த ரெண்டு கடையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. பர்சனலாக இவங்க எங்களுக்கு பழக்கம், அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கடை. நம்ம பட்ஜெட்டுக்கு ஒரு துணி வாங்கணும்னா கண்டிப்பாக போய் வாங்கலாம். நான்லாம் 200-300 அதுதான் வாங்குவேன். மினிமம் 500 எங்களுடைய ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து முடிஞ்சிடும். அது மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த கடை வந்து ரொம்பவே செட் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் இருக்குது. சின்ன கடை தான். சார் சொன்னாங்க, நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் போனீங்களா, ரொம்ப நன்றி, போய் விசிட் பண்ணி பொருள் வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய குர்த்தி டைப்ஸ் ட்ரெஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீயே 190 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இது வந்து கோட் மாடலில் வருது. இது வந்து 500 போட்டிருந்தாங்க. டிஸ்கவுண்ட் தராங்க அவங்க, 25% வந்து டிஸ்கவுண்ட் வந்து தந்துட்டுருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் டாப்பு இல்லைன்னா குருத்தி, அதுக்கு அடுத்தது ஸ்கர்ட்டு, அது மாதிரிலாம் வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து என்ன வாங்கினட்டு வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்ன பொருள் வாங்கினோன்ட்டு. சாரீ கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சாரீ வந்து நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு, அதாவது சாரீ கலெக்ஷன் வந்து 250 ரூபாயிலேருந்து அவங்கக்கிட்ட சாரீ இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த பானிபூரி கடை வந்து அவங்களுக்கு தாங்க 5 ரூபாய்க்கு பானிபூரி கொடுக்குறாங்க. நிறைய அவங்க வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த சார் வந்து எங்கள்கிட்ட டோக்கன் கொடுத்தாங்க. கடை இருக்குங்க, விசிட் பண்ணி வந்து பாருங்கன்னு சொன்னாங்க. நான் எப்படி சாப்பிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த தயிர் கலந்து இந்த மிக்சர் அப்புறமா அந்த தக்காளியெல்லாம் போட்டு ஒரு டிஷ் வந்து தந்தாங்க, தயிர் போட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து இது மாதிரி சாட் கடையிலலாம் உட்காந்து சாப்பிட்ட பழக்கமே எனக்கு கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். இதுதான் அவங்களுடைய கடை, பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் இப்போ வந்து போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் வந்து நல்லாவே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கூப்பன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ரொம்ப சீப்பாக தராங்க. எல்லா ரேட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கடுத்தது நான் அந்த கூப்பனும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான், அத்தை, அப்புறமா சாம் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எல்லாமே ட்ரெஸ் இருக்கும். அதாவது இப்போ கல்யாண பொண்ணுக்கு எடுக்கிற மாதிரி, இல்லைனா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெண் பிள்ளைங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா அங்கே இருக்காது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும், இப்போ தீபாவளி கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும் ஃபேமிலிக்குன்னா அது மாதிரிக்கு நல்லா செட் ஆகும். ஃபங்க்ஷனுக்கு கல்யாண பொண்ணு இல்லைனா இந்த பெண்கள், அதாவது குழந்தைங்களுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, அது மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா கிடைக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா விலை ரொம்ப லோ ப்ரைஸில் தான் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் போட்டிருக்க ரேட் கிடையாது. இப்போ என்ன வச்சுருக்காங்கன்னா அவங்க கூப்பன் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. பானிபூரி 5 ரூபாய்க்கு தராங்க, 6 பீஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பையா வந்து இவர் பண்ணும்போதே நான் வந்து அவர்கிட்ட எல்லாமே கேட்டு என்ன பண்ணேன்னா, ரெசிபியெல்லாம் கேட்டேன், என்ன மசாலாலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் சொன்னார். போகும்போது கூட மசாலா தரேன்னு சொன்னாங்க. நான் மறந்து வந்துட்டேன் மசாலா வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் டே போகும்போது மசாலா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வந்து நிறைய 3 வகையான டிஷ் வந்து சாப்பிட்டேன். பானிபூரி மசாலா வந்து அதான் வேல்பூரி ஒன்று சாப்பிட்டேன், பானிபூரி சாப்பிட்டேன், அதுக்கு அடுத்தது இன்னொன்று சாப்பிட்டேன், அது பேர் எனக்கு தெரியல, அந்த சாரே வந்து சொல்லியிருப்பார், அதுவும் இருக்கும். அதுக்கடுத்து தயிர் போட்டு அந்த பானிபூரி, அப்பா மொத்தம் 4 டிஷ் வந்து சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு வந்து தெரியல, எனக்கு தெரியல, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. வேல்பூரி வந்து நான் வீட்டில் செஞ்சுருக்கேன், பானிபூரியும் செஞ்சுருக்கேன், மிச்சம் அந்த 2 டிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் செஞ்சு சாப்பிட்டதில்லை, அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். நான் அந்த கூப்பனெலாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். அந்த கூப்பனில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கூப்பனும் வாங்கிட்டு வந்தேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேல்பூரியிலே அந்த பையா இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க வந்து ஒரு ரெசிபி சொன்னாங்க. சீரகம், நல்லா சீரகத்தை வந்து வறுத்துடணும், அதுக்கடுத்தது காஞ்ச மிளகா, அதையும் நல்லா வறுத்துட்டு, அதாவது பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துட்டு, அது கூட வந்து பெருசீரகமும் கொஞ்சம் போட்டுக்கணுமா, போட்டுட்டு மிக்சியில் இந்த 3த்தையுமே நீங்கள் அரைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொடி கிடைக்கிது. அந்த பொடியை வந்து அந்த மசாலா வந்து அவர் வந்து போட்டார். இவர் வந்து எப்படின்னா இங்கே ஒர்க் பண்ணுறாரு, அவரே எல்லா மசாலாவும் அரைச்சி அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்களாம் சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது இவங்க பாம்பே ட்ரெண்ட்ஸ் இது வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த சார் தான் இந்த பானிபூரி கடையும் அவங்க ரன் பண்ணுறாங்க, சாட் கடை சொல்லப்போனால். திறந்து 3 days தான் ஆகுது சொன்னாங்க, 4th day வந்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் தச்சமே போனோம், ஆனால் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி நம்ம சாப்பிடும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். அப்புறமா வாங்குகிறோமோ இல்லையோ, கூப்பன் இருக்கிற வரை வாங்கிக்கலாம்ல, அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பிடிச்சா எல்லாமே போய் வாங்குவாங்க. பானிபூரி 5 ரூபாய்க்கு, வேல்பூரி வந்து 15 ரூபாய்க்கு, இது மாதிரி கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா வேல்பூரியெல்லாம் ஒரு பிளேட்டே 40 ரூபா எங்கள் வீட்டு பக்கத்தில் எவரெஸ்ட்லாம், அங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே கொடுக்குறாங்க. அதுக்கடுத்தது இன்னொன்று ரெசிபி வந்து செஞ்சாங்கங்க, அந்த ரெசிபி தான் உங்களுக்கு இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கு பவுடர் மாதிரி இருந்துச்சு, அது போட்டுட்டு அதுக்கடுத்தது தயிர் போட்டாங்க, அது என்னென்னமோ மிக்சிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி இருக்கிற வரை நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம், எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. டீ வந்து பக்கத்தில் ஷாப்பில் தான் இருந்துச்சு, அங்கே தான் டீ வாங்கினாங்க. அங்கே வந்து ஒரு டீ வந்து 15 ரூபா. அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரெசிபி செஞ்சாங்க, அதுவும் தான் அது, இது பேர் தான் என்னென்னு எனக்கு தெரியல, அவங்களே சொல்லியிருப்பாங்க, அது வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, என்னடா இது இப்படி இருக்குது, நல்லா இருக்குமா சாப்பிட, காரசாரமாலாம் இருக்குமான்னு நினச்சிட்டே இருக்கிறேன். நான் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்த் இந்தியனுக்கு கண்டிப்பாகவே இந்த ரெசிபியெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க, டெல்லி, பம்பாய் அங்கேருந்தெல்லாம் பார்க்குறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஏன்னா எனக்கு இவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பம்பாயிலேருந்தும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, டெல்லியிலேருந்தும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, குஜராத்லேருந்தும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து சௌராஷ்டிராலேருந்தும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, பர்சனலாக மெயில் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டிஷ் வந்து நல்லாவே தெரியும், நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அதாவது புதினா சட்னி தனியாக போடுறாங்க, க்ரீன் சில்லி சாஸ் வந்து தனியாக போடுறாங்க, அதுக்கடுத்தது ரெட் கலரில் ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுவும் போட்டாங்க, அதுக்கடுத்தது ஆனியன் எல்லாமே போட்டு சூப்பராக பிளேட்டில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கடுத்தது நாங்கள் இருக்கும்போதே நிறைய பேர் வந்து கேட்டாங்க, அந்த கூப்பன் வந்து முடிஞ்சிச்சா சார், நாங்கள் வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏரியாவில் ஆலந்தூர், இது வந்து ஆலந்தூரில் இருக்குது, அந்த ஏரியா சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே வந்து இவங்க டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பரான விஷயம். பப்ளிக் சாட் இதில் என்ன சார் ஸ்பெஷல்? இதில் இதில் பப்படி இருக்கும் மேடம், முறுக்கு பப்படிமா, பப்படி கரெக்டாக வருது, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீழேருந்து எடுத்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கீழேருந்து எடுத்து சாப்பிடணுமா இந்த டிஷ் மட்டும்? முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் நல்லா இருக்கு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது நிறைய பேர் நாங்கள் இருக்கும்போது கார்லலாம் வந்து எல்லாருமே வாங்கிட்டு போனாங்க. அதை தயிர் கலந்து அவங்க சாப்பிட சொன்னாங்க, வாங்கிக்கிட்டேன். அது வந்து நான் திரும்பி ஒரு பிளேட் வந்து வாங்கி சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது அத்தைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுக்கடுத்தது சாம்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது நல்லா இருந்துச்சு குளோரின்னு சொன்னாங்க அத்தையே, அது நல்லா இருந்துச்சு அந்த டிஷ் வந்து. இப்போ வந்து அதான் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்கள் நேம் என்ன பையா? திலீப். திலீப் ஓடிட்டான். தமிழ் பேசுவீங்களா? தமிழ் தெரியும். நான் பார்த்துக்கோங்க, என்னன்னா திலீப். நான் 4 டேஸ் ஆகுது, நல்லா ரன் ஆகுதா? கொஞ்சம் டைம் ஆகும், அப்புறம் நல்லா ரன்னிங் ஆகும். விடாம பண்ணிட்டே இருந்தா சக்சஸ் ஆயிடும். உங்க டேஸ்ட் பிடிச்சி தான் வருவாங்க. நல்லது, அதுதான் மெயின். அதுதான் ना कस्टमर के बदले में सोल रहे हैं कुर्तीटे सर ये ना कमियां இருக்குங்க அது சொல்லுங்க அந்த மாதிரி போட்டு கொடுங்க இப்போ நீங்க இந்த கடையில வந்து பாம்பே ட்ரெண்ட்ஸ்ல பர்சேஸ் பண்ணா உங்களுக்கு டோக்கன் வேற தராங்க அந்த டோக்கன்ல நீங்க இது வாங்கி சாப்பிடலாம் ஃப்ரீ தான் பானிபூரி பானிபூரி ஒரு பிளேட்ல எவ்வளோ பையா வரும் 5 ரூபீஸ் 6 ஒரு பிடிக்கிங்க 6 இது கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஃப்ரீ தான் चटनी चिल्लिया இல்ல இல்ல ரெண்டே में सेम है कुछ डिफरेंट है इरके हां जलजीरा ब्लैक साल्ट अभी ना ना ब्लैक साल्ट हाँ साल्ट हिमालय साल्ट इजी ரொம்ப டேஸ்ட் இது மார்க்கெட்ல கிடைக்காது இத நான் தான் ரெடி பண்றேன் வீட்ல அப்படியே மார்க்கெட்ல இல்ல ஆ இது انا என்ன பொடி தெரியலல இதுவா क्या ये वो जो आटा नहीं अला था जो आटा और लाल मिर्ची अलग थोड़ा आता है लम्बा लम्बा उसका पूरा दोनों को पूरा भून के उसके बाद चालू कर अक्का इंगा கிடைக்காது இதுதான் இதுக்கு டேஸ்ட் அப்படியே இதனால தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும் காசை ஜீரா பவுடர் போடணும் சோம்பு பவுடர் போடணும் பச்சை சாரி தனியா பவுடர் போடணும் அப்புறம் லைட்டா ஜல்ஜீரா போடணும் இது பேரு தாங்க என்னன்னு எனக்கு தெரியல ஆனா அந்த மேலே வந்து இவங்க தயிர் போட்டு தராங்க பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இதுக்கு கண்டிப்பா போனீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க பாம்பே ட்ரெண்ட்ஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கூப்பன் கொடுப்பாங்க பானிபூரி வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு ஒரு பிளேட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கூப்பன் வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுடைய ஷாப் பேர் வந்து பத்மாவதி ஃபுட் பைட்ஸ் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து குரு வீட்டில் வந்து வாங்கின ட்ரெஸ் எங்கள் அத்தை வாங்கின ட்ரெஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய விலை வந்து 400 ரூபீஸ் உங்களுக்கு ஷால் வந்து கோல்டன் கலரில் ஃபினிஷிங் வருது அதுக்கு அடுத்தது நல்லா இந்த கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே பீட்ஸில் வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு பாவடை வந்து நல்லாவே ஒரு பட்டு ஃபினிஷிங்கில் வந்து தராங்க 400 ரூபாய்க்கு இது வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் நான் சொன்ன மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம வேர் பண்ணிட்டு போகிறதுக்கான ட்ரெஸ் வந்து அங்கே நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஸ்கர்ட்டு பாப்பாக்காக வாங்கினது பிரியாக்காக ஒரு 3 ஸ்கர்ட் எடுத்தோம் இது 200 சில்ட்ரன் நினைக்கிறேன் 200 ரூபா நினைக்கிறேன் ஆமாம் 200 ரூபா இது 3 ஸ்கர்ட்டு வந்து இது வந்து தாய்லாந்து பிராண்டு அதாவது தாய்லாண்டில் வந்து இது மாதிரி கிளாத் தான் வந்து போடுவாங்க ஏற்கனவே நான் வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 1100 வந்துச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனாக வரும் அதுக்கு அடுத்த சாரீ இப்படி இருக்கும் அதுக்கு அடுத்தது எனக்கு மெயினாக இந்த சாரீ தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ப்ளவுஸ் வந்து ரெடிமேட் தனியாக வாங்கியிருந்தோம் இந்த சாரியோட விலை வந்து கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க 600 ரூபாய்க்கு தாங்க நாங்கள் வாங்கினோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அத்தைக்காக எடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் வந்து நிறைய பேர் பகலில் பார்த்துருப்பீங்க ஆனால் நான் நைட்டு வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து ரியலாக பாருங்கள் சூப்பராக இருக்கும் நைட்டு ஒரு 9 மணி ஆக போகுது. செயின்ட் தாமஸ் மவுண்ட் போகலான்ட்டு இங்கே வந்து நிற்கிறோம். ஆனால் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே லைட் போட்டிருக்காங்க, எப்படி இருக்குது பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. கூகுள் அக்கா தான் நம்மளுக்கு வழிகாட்ட வேண்டும். இருக்கு இதுதான் மலைக்கு போற ரூட்டாமா? டைமிங் எப்பன்னு கேட்டு வரவா? என்ன கையில குழந்தைலாம் வச்சிருக்காங்க. சாக்லேட் வாங்கிட்டு வர போறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் வந்து மெயின் ரோடுக்கு வந்து வரல. அது சுற்றி சுற்றி மலையாக தான் இருக்கும். மலை மேலே தான் நம்ம இப்போ இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் யூடியூப் சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க, ஃபர்னிச்சர் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்ட்டு. அந்த ராமபுரத்தில் தாங்க நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ ஷாப்பு, எவ்வளோ கடை, எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சி. அடப்பா, இவ்வளோ ஃபர்னிச்சர் கலெக்ஷன் இவ்வளோ சீப்பாக இங்கே கிடைக்குதே. நிறைய கூட்டங்கள் வேறு. இங்கேருந்து தான் நிறைய பெரிய பெரிய கடைங்களுக்கெல்லாம் எல்லா பொருளுமே சப்ளை ஆகுது. டைனிங் டேபிள்லேருந்து, சோஃபா செட்லேருந்து, பெட்லேருந்து, பீரோலேருந்து அவ்வளோ ஷாப் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ராமபுரம் போய் கண்டிப்பாக எல்லாமே வாங்கிக்கோங்க. எங்கேயுமே போய் காசு வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்டுக்கு வந்து ஏதாவது பொருள் வாங்கணும்னா நல்லாவே வாங்கலாம். அதுக்கடுத்தது நான் இப்போ வந்து பாம்பே ட்ரெண்ட்ஸில் என்ன ட்ரெஸ் வாங்கணுன்ட்டு வந்து ஷேர் பண்ணுறோம். நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவே கிடையாது, ஆனால் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, அதனால் ட்ரெஸ் எடுத்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்க்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்திருந்தேன், அப்பாவுக்கு பனின் ஷர்ட் எல்லாமே எடுத்திருந்தோம். அது வந்து அப்பான்னு கொடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் பொருள் வாங்கினேன், அதுவும் நான் இப்போ காட்டுறேன். சாம்க்கு வந்து நான் எடுத்தது இந்த டவுசர் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளாத் வந்து சூப்பராக இருந்துச்சு. பேக்கெட் வந்து ஒன் சைடு வந்து ஜிப்பு, ஒன் சைடு வந்து ஓப்பனாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நம்ம மொபைல் எல்லாம் வச்சா கீழே விழாத மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் மொபைல் எல்லாம் வச்சா கீழே விழுந்துடும். இப்போ வர்றது எல்லாமே இப்படி மாடலில் வந்து வருது. எலாஸ்டிக் வித், அதுக்கடுத்தது ரோப்பும் வச்சுருந்தாங்க. பிளாக் கலர் ஒன்று, அப்புறமா மை ப்ளூ கலர் வந்து ஒன்று வாங்கினேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கிளாத் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோடைய விலை கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. 200 rupees. அதுக்கடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பேண்ட் வந்து எனக்கு தான் நான் வாங்கினேன். இதோடைய கிளாத்தும் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு மேலே வந்து ஒரு கயிறும் கொடுக்குறாங்க, அதாவது ரோப்புக்கு வருது. அதுக்கடுத்தது எலாஸ்டிக் டைப்பு, 250 ரூபா. ஆஃபரில் வந்து எனக்கு 200 ரூபா வந்துச்சு. இது மாதிரி பேண்ட் கலெக்ஷன் வந்து அங்கே நிறையாவே இருக்கும். எனக்கு பிளாக் கலர் இது ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை, அதனால் இது வந்து 200 ரூபா. இது வந்து நான் ஒன்று எடுத்தேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த கூப்பன் காட்டுறேன். நம்ம சாப்பிட்டது வந்து பப்படி சாட், அதுக்கடுத்து பானிபூரி சாப்பிட்டேன், அதுக்கடுத்தது வேல்பூரி சாப்பிட்டேன். இன்னொன்று சாப்பிட்டது தான் எனக்கே பேர் தெரியாது, அதுவும் இதில் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு. கண்டிப்பாக அந்த ஷாப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாம்பே ட்ரெண்ட்ஸில் போய் நீங்கள் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு பானிபூரி கூப்பன் வந்து ஃப்ரீயாக தான் அவங்க தராங்க. உங்களுக்கு தெரியும் ஜனவரி 20 வரை இருக்குது. அதுக்கப்புறமா கூட அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நியூ கிரியேஷன் 21.5 பார்த்துட்டு நீங்கள் துணி வந்து எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க, டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், டிஸ்கவுண்ட் இருக்குது. 25% கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரமெடுத்து நடத்தி சென்று உம்மை விட நான் வேற யாரை